ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்த மொழி நாம் வந்து என்ன பார்ப்போம்னா இந்த காம்போசைட் பில்டிங் மெட்டீரியல் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் பாக்ஸு, அதுக்கப்புறம் பாலத்து நடுவில் ஏனிங்க அது மாதிரிலாம் வைக்கிறாங்களா, அது வந்து எப்படி வைக்கிறாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்வே மெனில் பார்த்தீங்கன்னா கைடில் ஹவு டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு இருக்கும் ஒரு மிஷன், அதை வந்து முடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அந்த ஹீல்ஸ் அந்த மேப்புக்கு வரப்போகிறோம். மேப்புக்கு வந்துட்டு இந்த குவாடினேட்ஸ் வந்து வந்துருங்க. உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு சர்வே புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டூ சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு ஒரு மிஷன் இருக்கும், அந்த மிஷனை வந்து ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் இருக்கும், அது நடுவில் வந்து நின்றுடுங்க. நின்றுட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பில்ட் பண்ண சொல்லுது. அந்த இடத்துல வந்து நின்றிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் கிடைக்கும். எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வந்து மேக் பண்ண சொல்லும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் வந்து போஸ்ட் பாக்ஸ் தான் மேக் பண்ணணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து என்ன கன்சியூம் பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த காம்போசைட் மெட்டீரியல்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானோ பிளாஸ்டிக்கும் எடுத்துக்குது. இதை முடிச்சிட்டிங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் வந்து உருவாகும். அது உருவாயிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த மேலே கெசான்ற அந்த கேரக்டர்களையும் போய் நீங்கள் பேசணும், அதாவது டாக் பண்ணணும். அதிலே காமிக்கும் மார்க் இங்கே தான் போனோன்னு. போயிட்டு டாக் கொடுங்க, நான் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதில் வந்து சொல்லியிருக்கோம் இந்த போஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுது. சரிலாம் ஓகே கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்போசிட் அந்த மெட்டீரியல்ஸ் வந்து 5000 அதுக்கப்புறம் வந்து ரிவார்ட்ஸும் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிவைவல் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர்னிங்கோ அது மாதிரி நீங்கள் வந்து உருவாக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உருவாக்க முடியாது, லிமிட்டட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்து ரீச் பண்ணால் நீங்கள் வந்து நல்லா கட்டி லைக்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக் அர்த்தெல்லாம் வந்து அன்லாக் பண்ணி விடுவாங்க. சோ கைஸ், தோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களை அடுத்து வச்சிருந்தீங்க, பாய் கைஸ். போடுறேன், தண்ணி கொண்டு வர்றேன். மந்திரி சபை மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் எக்ஸ்பர்ட் டீமை வச்சுக்கிட்டு ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கான்.